இந்த கூட்டணியில இருக்கிற இந்த தலைவர்கள் பல ஆர்ப்பாட்டங்களிலே ஒன்றாக சேர்ந்துறாங்க குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இந்த மேடையிலே வெறும் அரசியல் கூட்டணி தலைவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஜனநாயக பாதி ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை எதிர்த்து பத்திரிகையாளர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அப்படி கேட்கிற போது எங்களுக்கே கூட ஒரு தயக்கமாகத்தான் இருந்தது. ஒருவேளை பத்திரிகையாளர்கள் வருவார்களோ, அல்லது ஒருவேளை நமக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமோ என்று அவர்கள் வராமல் தவிர்த்து விடுவார்களோ என்று கூட நாங்கள் சற்று ஐயப்பட்டோம். ஆனால் உண்மையிலேயே மோடியினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு, பத்திரிகையாளர்கள் மீது நடத்துகிற தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் கரம் சேர்ந்து உங்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என்கிற முறையில் பத்திரிகையாளர்கள் இங்கே வந்தது மட்டுமல்ல, மிக அழுத்தமான, மிக ஆழமான, எவ்வளவு ஆபத்தான நிலைமைகள் இந்தியாவிலே உருவாகியிருக்கிற என்கிற விவரங்களை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்னைக்கு நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு செய்தியை உலகிற்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னார், மோடி அரசாங்கம் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலை தொடரும் என்று சொன்னார். எங்களுடைய போராட்டம் தமிழகமே எதிர்கொள்ளுகிற ஒரு போராட்டமாக மலரும் என்பதை சொல்லுகிற செய்தியாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லா விவரங்களையும் அவர்கள் விளக்கமாக விளக்கியிருக்கிறார்கள். இது ஏதோ நியூஸ் கிளிக்காக மட்டும் அல்ல, ஒரு நேரத்திலே பிபிசியின் மீது தாக்குதல், அவர்கள் அலுவலகங்களில் ரெய்டு நடப்பது, இன்னொரு நாளைக்கு இன்னொரு பத்திரிகை இன்னொரு நிறுவனத்தின் மீது ரெய்டு நடப்பது, தொலைக்காட்சியோட எடிட்டர்களை எல்லாம் கூப்பிட்டு இப்படித்தான் நீங்கள் செய்திகள் வைக்க வேண்டும், இன்னாரை தான் நீங்கள் வந்து விவாதத்திற்கு கூப்பிட வேண்டும் என்று மிரட்டுவது போன்ற பலவிதமான தாக்குதல்கள் பத்திரிகை ஊடகத்தின் மீது இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இந்த இதனம் எப்படி அந்த அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிற இஸ்ரேல் அரசாங்கம் 25 ஆண்டு காலமாக அந்த பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த அந்த மகத்தான தலைவர் யாசர் அராபத் எவ்வளவு மோசமான நிலையிலே மரணமடைந்தார் என்று உலகம் இன்றைக்கும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போரை இந்திய நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் இன்னைக்கு கடைசியாக பத்திரிகையாளர்கள் மீது தங்களுடைய ஆயுதங்களை தகர்த்து தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நியூஸ் கிளிக்கின் மீது இன்னைக்கு தொடரப்படுகிற ஒரு தாக்குதல். இங்கே கவிதா முரளிதரன் அழகாக சொன்னார்கள், அது ஏதோ சீனாவுக்கு துணை போகிற நிறுவனம், சீனத்து செய்திகளை இங்கே பரப்புகிறார்கள், இன்னும் சொல்ல போனால் சீனாவுக்காக இங்கே உளவு வேலை பார்க்கிறார்கள் என்று இன்னைக்கு அன்னைக்கு கைது செய்யப்படுகிற போது அப்படி எல்லாம் சொன்னார்கள். ஆனால் உண்மை என்ன, அவரே மிக விளக்கமாக விளக்கியிருக்கிறார். இந்த நியூஸ் கிளிக் பத்திரிகையின் ஊடக நிறுவனத்திற்கு பல பேர் மூலதனம் இட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ராயல் சிங்கம் என்கிற அமெரிக்காவுடைய குடியுரிமை பெற்றவர், அங்கே ஒரு தொழில் அதிபர், அவர் இந்த நியூஸ் கிளிக் பத்திரிகைக்கு மூலதனத்தை இட்டிருக்கிறார். அந்த ராயல் சிங்கம் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் என்கிற முறையில் அந்த பத்திரிகை அந்த நிறுவனத்திற்கு மூலதனம் இட்டிருக்கிறார். அவர் இப்போது சீனாவிலே தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு தொழில் அதிபர் என்கிற முறையிலே சீனாவிலே தொழில் நடத்துகிறார், வேறு பல நாடுகளிலே தொழில் நடத்துகிறார். ஆகவே இவர்கள் என்ன கதை எழுதுகிறார் என்று சொன்னால், அதாவது சீனாவிலே இருக்கிற ராயல் சிங்கம் இந்த நியூஸ் கிளிக்கு பத்திரிகை நிறுவனத்திற்கு மூலதனத்தை கொடுத்திருக்கிறார் என்று. நான் என்ன கேட்கிறேன், சீனாவிலே இருக்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவிற்கு பணம் கொடுக்க கூடாதா? அப்படி கொடுத்தால் குற்றம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், முதலிலே பிரதமர் மோடி அவர்களே உங்களை அல்லவா உப்பா சட்டத்தின் கீழே கைது செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நடத்துகிறீர்களே PM CARES என்கிற ஒரு ஃபண்ட், ஒரு நிதி, அது மத்திய அரசு நிறுவனம் அல்ல, மத்திய அரசு ஆடிட்டிங் கூட உட்படுது கிடையாது. ஒரு பிரதமர் அதுக்கு தலைவராக இருக்கிறார், 4 அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் அதிலே நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், அரசுக்கு சம்பந்தமே இல்லாமல் உலக அளவிலே நீங்கள் நிதியை சேர்க்கிறீர்கள். எதற்காக அந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது, அரசாங்கம் தணிக்கை செய்ய முடியுமா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டார்கள், இதை யாரும் தணிக்கையே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட PM CARES நிறுவனத்திற்கு சீனாவிலே இருக்கிற நிறுவனங்கள், இன்னும் சொல்ல போனால் ராயல் சிங்கம் போன்ற அமெரிக்க குடிமகன் பெற்றிருக்கிற நிறுவனம் மட்டுமல்ல, சீனாவையே மையமாக கொண்டிருக்கிற சீன நிறுவனங்களே அந்த PM CARES ஃபண்டுக்கு நிதியளித்திருக்கிறார்களே. அப்படியானால் PM CARES தலைவராக இருக்கிற உங்களை கைது செய்யலாமா? ஏன் செய்யல? 4 மத்திய அமைச்சர்களை ஏன் கைது செய்யவில்லை? ஆகவே தப்பு தப்பா சொல்லி, பொய் பொய்யா சொல்லி, எதை சொன்னாலும் அதை ஊடகத்திலே செய்தியாக்கிவிட்டால்
பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறார். அவங்க என்னன்னா ஒரு பொய்ய உற்பத்தி பண்ற தொழிற்சாலையே நடத்துற மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. என்ன ஊடகத்துல ஒரு செய்தியை உருவாக்கிட்டா அப்புறம் உண்மை இல்லைன்னு அப்புறம் வரட்டுமே. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முலாயம் சிங் யாதவ், அன்னைக்கு அவருடைய பையன் அகிலேஷ் யாதவ் ஒரு ஊடகத்துல ஒரு செய்தியை சொல்லி விட்டான். என்னன்னா அகிலேஷ் யாதவ் வந்து முலாயம் சிங் மேல கோபப்பட்டு அவர் அடிச்சு கீழே தள்ளிட்டாரு ஒரு ஊடகத்துல ஒரு செய்தியை விட்டான். உலகம் பூரா ஒரே பரபரப்பு ஆகி போச்சு. அப்ப கேட்டா என்ன சொன்னாங்கன்னா அகிலேஷ் யாதவ் இருந்த ஊர் வேற, முலாயம் சிங் இருந்தது லக்னோல இருந்தார், இவர் இவரு சந்திச்சுக்கவே இல்லை, உண்மையே இல்லாத ஒரு செய்தியை சொல்லி விட்டுட்டா அப்புறம் இல்லைன்னு சொல்லி வர்ற செய்தி வரணுமா, அது எங்க அவ்வளவு தூரம் போகுது என்கிற நம்பிக்கையிலே தான் இப்படி பொய் பொய்யாக சொல்லுகிறார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான். நிறைய விவரங்களை சொல்லியிருக்கலாம் அருமை நண்பர்களே. இன்னைக்கு பத்திரிகைகள் இல்லை, நான் என்ன கேட்கிற மோடியை பார்த்து பத்திரிகையில விவசாய போராட்டத்தை ஆதரிச்சு எழுதாம, சிஏஜி ஊழலை பத்தி எழுதாம, மோடி அரசாங்கத்துடைய தவறை பத்தி எழுதாம, அமித்ஷாவுடைய தப்பான உடலை பத்தி எழுதாம வேற என்ன எழுதணும்னு எதிர்பார்க்கறீங்க? காலையில நீங்க என்ன டிஃபன் சாப்பிட்டாரு மோடி அப்படின்னு ஊடகத்துல செய்தி எழுதணுமா? அமித்ஷா என்ன ட்ரெஸ் போட்டாரு அப்படின்னு எழுத முடியுமா? அப்படின்னு எழுதணுமா? நீங்க உட்கார்ந்தா எழுதணும், நின்னா எழுதணும் என்று சொல்லுகிற அப்படித்தான் நீங்கள் ஊடகத்தை எதிர்பார்க்கிறீர்களா? ஊடகம் என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இருக்கிறது, அதனுடைய உயிர் மூச்சு ஊடகம் தான். ஊடகம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? ஒண்ணுவானாங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு சமூக வலைதளம் இருக்காது, எந்த விதமான தொலைக்காட்சி இருக்காது, எந்த விதமான பத்திரிகை இருக்காது. ஒரு ஒரு நாளைக்கு இருந்துச்சுன்னா தாம்பரத்துல என்ன நடக்குதுங்கிறது தங்கசாலைக்கு தெரியுமா? தங்கசாலையில என்ன நடக்குதுங்கிறது சைதாபாட்டிக்கு தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில எந்த மூலையில எது நடந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது, ஒரு குக்கிராமத்து கூட தெரிகிறது என்று சொன்னால் இந்த ஊடகத்தினுடைய பலம் தான் இந்த செய்திகளை எடுத்து செல்லுகிறது. இந்த செய்திகளை எடுத்து செல்லுகிற ஊடகங்களாக இருப்பது இந்த ஊடகங்கள். எனவேதான் நெருங்க பார்க்கிறார். உலகத்தில யாரெல்லாம் சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நிற்கிறார்களோ அவர்கள் தொடுக்கிற முதல் தாக்குதல் ஊடகம் பத்திரிகையாளர்கள் மீது என்பது நமக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட தாக்குதலாகத்தான் இன்னைக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இதை கண்டித்திருக்கிறோம். நாடு முழுவதும் பத்திரிகையாளர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். 40 மேற்பட்ட சமூக சிந்தனையாளர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இப்படி இந்த நிலைமை போனால் இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவாகும் என்கிற கேள்வியில உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். 70 வயது 60 70 வயது 75 வயது உள்ள பத்திரிகையாளர்களை பயங்கரவாத சட்டத்தின் கீழே நீங்கள் கைது செய்வீர்களே ஆனால் என்ன ஆகும்? அவர்கள் எப்போது வெளிவர முடியும்? அவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஆகவே உண்மையான பயங்கரவாதிகளை பூரா பக்கத்துல வச்சு பாதுகாக்கக்கூடிய மோடி, நீங்க இவங்களை போய் பயங்கரவாதின்னா உண்மையான பயங்கரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள்? உண்மையான சமூக விரோதிகள் எங்கே இருக்கிறார்கள்? உண்மையான தீவிரவாதிகளாக இருக்கிற உங்கள் பக்கத்துல தானே மதவெறி தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க பயங்கரவாதிகளாக பத்திரிகையாளர்களை சிரிச்சிப்பதை இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது. எனவே நிச்சயமாக நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துற போது ஒன்ன தெளிவுபடுத்த விரும்புறோம். இது ஏதோ பத்திரிகையாளர்கள் ஒரு சம்பவம் நடந்துட்டா நாம இதெல்லாம் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். பத்திரிகையாளர்கள் நாளைக்கு எங்களை பாராட்டுவார்கள் என்கிற நோக்கத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை என்பதை நான் முதலிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பத்திரிகையாளர்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்கிற காரணத்தினாலே அதை காப்பாற்றுவதற்கு பக்கபலமாக நிற்பது ஒரு அரசியல் ஜனநாயக கடமை என்கிற முறையிலே தான் நாங்கள் செய்திருக்கிறோமே தவிர, அருமை சகோதரர் நம்முடைய டி கே எஸ் இளங்கோவன் சொன்னதை போல, பத்திரிகையாளர்கள் யாரையும் விமர்சிக்கிற யாரோ எந்த ஒரு கட்சியை பற்றியும் கருத்து சொல்லுகிற அல்லது விமர்சிக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான இயக்கத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த மகத்தான இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், திரளான நம்முடைய தோழர்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே என்னுடைய பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது இதோடு இருக்காது, இன்னைக்கு தொடங்குகிற போராட்டம் 2024 மோடி ஆட்சிக்கு சமாதி கட்டுகிற வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிற வடசென்னை மாவட்ட குழுவிற்கு
என்னுடைய வடசென்னை மாவட்டத்தினுடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.